வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடலாம், பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 28/3/2021. இன்றைக்கு நிறைந்த பௌர்ணமி, இன்றைக்கு ஹோலி பண்டிகை, பங்குனி உத்திரம், இன்றைக்கு காமதகனம், ஸ்ரீ விழிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம், தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் உற்சவம், மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய தினத்திலே பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நடுநேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கு கௌரி நடுநேரம் காலை 10:30 முதல் 12:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இன்றைக்கு சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமியாக இருக்குன்னா அவிட்ட மற்றும் சதி நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே செவ்வாய் ராகு, விருச்சிகத்திலே கேது, மகர ராசியிலே வியாழம் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே அனைத்து கிரகம் இருக்கின்றன. ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேச ராசினிகளே, மனதில் ஒரு அச்சம் ஏற்படலாம், பயம் ஏற்படலாம், நெருடல் ஏற்படலாம், படபடப்பு ஏற்படலாம். எனவே எந்த காரியத்தையும் அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம், நிதானமாக செய்யவும் பொறுமையாக செய்யவும். வண்டி பாகங்களை கொடுத்து கவனம் தேவை. பயணிக்கும் பொழுது கவனத்தோடு செயல்பட வேண்டும். போக்குவரத்து விதிகளை கையாளவும், முகக்கவசம் அணிந்து செல்லவும். வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தகவல்கள் தனவரவு கூட்டும். மன நிம்மதிக்கான வழிகளை தேடுவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும். சக நண்பர்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். ஆண்பான ரிஷபராசினிகளே, சுகமான சொல் ஏற்படும், மனதில் நிம்மதி கூடும், அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். சின்னத்திரை வண்ணத்திரை கலைகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இயல் இசை நாடகத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். வருமானவாய்ப்புகள் சீராகும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். போக்குவரத்திலே பயன் பெறலாம், பயணங்கள் பயன் கூட்டும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். பெற்றோர் வழியிலே ஒரு சிலருக்கு உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூடும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். வெற்றிக்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றி தர காத்திருக்கிறது, வெற்றி பெற காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு காலையில் கவலை, மாலை முயற்சி மாறி மறமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தெய்வீக சிந்தனை கூடும், நாட்டம் கூடும். மன அமைதிக்கான வழிகளை தேடிக் கொண்டிருப்பீர்கள். தியானம் யோகா என்று சிறப்பான முயற்சிகளை செய்வீர்கள். வெற்றியும் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன் கிட்டும். துரதிச பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களிலே பரிசு பத்திரம், குடமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும். வாக்கினால் இவன் சிறு கூடிய வாய்ப்புகளை பெறலாம். இருந்தாலும் ஒரு சில கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடிந்த தவிக்கும் சூழல் ஏற்படலாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலி வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆர்ப்பாண கடகம் ராசினிகளே, எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களில் சலனம் ஏற்படலாம். பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும், கவனத்தோடு காய்களை நிற்கவும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படவும். கதை, கவிதை, கட்டுரை எழுதுவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விருந்து விழாக்கினு சென்று வரலாம். இருந்தாலும் கூட்டங்களிலே அதிகமாக சென்று வர வேண்டாம், செல்ல வேண்டாம். செல்லப்புறம் கவனமாக பழகவும், கவனமாக பராமரிக்கவும், தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். பயணங்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. பயணங்களால் பயன் கிட்டும். மூத்தோர் சொல் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும். இளையோர் பிரச்சனை திரட வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. கூட்ட நண்பர்களால் ஒரு சில மன கசப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். அனுசரித்து செலவும், விட்டு கொடுத்து செலவும். நட்பு விலையிலே கவனம் தேவை.
புதிய நட்பில் கூட கவனம் செலுத்த வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜமனேற்றுக் கொள்ள வேண்டாம், வெளிப்பூடு செயல்பட வேண்டும். ஆண்பான கண்டகராசினிகளே, சிரமங்கள் வருவது போல் துணினாலும், பிரச்சனை வருவது போல் துணினாலும் சமாளித்து விடுவீர்கள். அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். காரை வெட்டி கைகூடும், உடல்நலம் சீராகும். இதுவரை மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவச்சல் கற்றுக்குள் வரும். பயணங்கள் இணைக்கும், அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மகளிர் வழியிலே சிறப்பான உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான துளாராசினிகளே, மனதிலே கலக்கம் ஏற்படலாம், ஒருவித மயக்கம் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். துணிவோடு செயல்படுங்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். சிறப்பாக செயல்படுங்கள். எடுத்த காரியத்தை முடிக்க பாருங்கள். பாக்கி நாள் சொல்லக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். இருந்தாலும் கொடுத்த வாக்கினை காப்பாற்றும் என்று சொல்ல ஏற்படலாம். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். சிறு தொழில் செய்வோர், குறு தொழில் செய்வோர் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். வணிக வல்லம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூட வாய்ப்புகளை பெறலாம். தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், வைரம் வியாபாரம் செய்வோர், நகை அடகு பிடிப்போர் வெளிப்போடு செயல்பட வேண்டும். காய் கனி வியாபாரிகள் நல்ல லாபம் பெறலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம், வாங்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இருந்தாலும் பேச்சுவார்த்தையிலே செயல் வடிவத்திலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். பேச்சிலும் எழுத்திலும் செயலும் கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான தனுசு ராசினிகளே, சுபமான செயல் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகளை கூடும். கவலைகள் மாற காத்திருக்கிறது. கஷ்டங்கள் குறைய காத்திருக்கிறது. வரமுனைப்புகள் கூடும். இருந்தாலும் வாடிக்கையை அனுசரித்து பேசவும், விட்டு கொடுத்து பேசவும். கோபப்பட வேண்டாம், எரிச்சல் பட வேண்டாம், எரிச்சல் ஏற்படுத்த வேண்டாம். அனுசரித்து சென்றால் சிறப்பான காரியங்களை செய்யலாம். பேச்சு நிதானம் தேவை. உத்தானம் பிரதானம் என்று உங்களுக்கே தெரியும் அல்லவா? மருத்துவம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். காவல் இராணுவத்தினர் புதிய பதவிகள் வாய்ப்புகளை பெறலாம். அனுகூலமான சூழல் ஏற்படும். குடும்ப உறவுகள் சீராகும். ஆண்பான மகராசினிகளே, உங்கள் இரக்கம் சிறப்பான சூழல் ஏற்படுத்தும். இருந்தாலும் ஏமாற்ற வேண்டாம், ஏமாற வேண்டாம். வெளிப்பூடு செய்யப்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். துரதிச பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, காரிய ஜெயம் கூடும், காரிய வெற்றி கூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலை முடிச்சு மாறி மாறி அமையலாம். அரசியல் ஆர்வம் கூடும், வேகம் கூடும், அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். மண் பாண்ட உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர், அலுமினிய பாத்திரங்கள், சில்வர் பாத்திரங்கள் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் வெளிப்பூடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மீனராசினிகளே, புகழ் பாராட்டு பெருமை கூடும். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். காரிய சித்தி கைகூடும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். உடலத்தில் கவனம் செலுத்தவும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்த பிரச்சனை ஏற்படலாம். வெளிப்பூடு செயல்பட வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனை கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பானியர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் முலாம் பழம், வாழைத்தண்டு அதிகம் சாப்பிட்டால் யோகம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க முடிந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி.